ஜென்ரலா நம்ம அந்த பியூட்டி பத்தி பார்த்தோம், அதே மாதிரி யூனிக்னஸ் சொல்றோம் இல்லைங்க, தனித்துவம். மனுஷனாலே அவங்கவுங்களோட தனித்துவத்தை வெளியில கொண்டு வர்றது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளோட ஆர்சியம் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒரு ப்ராடக்ட். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்லயும் கைத்தேர்ந்து அந்த இன்கிரீடியன்ஸ்ல வந்து ஒரு யூனிக்னஸ் கொடுக்குறாங்க. அந்த அந்த தனித்துவத்தை நம்ம எடுத்து நம்ம வெளியில சொல்லும் போதே நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்றதுனாலும் சரி, நம்ம பிசினஸ்க்காக ஆர்சியம் பாக்குறதுனாலும் சரி, நிறைய ஒரு சக்சஸ்ஃபுல் என்டிட்டி நம்ம கொடுக்க முடியும். இதே மாதிரி இப்ப எல்லாரும் வெளியில லேடிஸ் வந்து நீங்க யூனிக்கா ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, எல்லா எல்லா ஷாப்ஸ்லயும் ஜென்ரல் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனா பொட்டிக்குங்கிற கல்ச்சர் வந்து இப்ப ரொம்ப ஃபேமஸா போகுது. எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு என்னோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பொட்டிக்குன்னு எடுத்துட்டு வராங்க. சேம் அந்த பொட்டிக் நீட்ஸ் மாதிரி நம்ம ஆர்சியம்ல ஃபேஸுக்குன்னு நம்ம அந்த பொட்டிக் நீட்ஸை பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு செல்லிங் டிப்ஸ் தான். இன்னொன்று நம்ம செல்ஃப் யூஸ்க்கும் நல்லா இருக்கும். அது எப்படின்னா வந்து பியூட்டி பார்லர்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, ஆர்கானிக் உள்ள போடணும்னா எல்லாத்துக்கும் அஃபோர்டபிள் இல்லை. நம்ம அந்த நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருள்ல நம்ம நம்ம ஜென்ரலா வந்து விலையும் நமக்கு கட்டுப்படி ஆகணும். ஆனா நம்மளோட இதை வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் மெயின்டெனன்ஸ் அது எல்லாமே கரெக்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பெஸ்ட் வே வந்து நான் இந்த ஒரு ஒரு ஃபைண்ட் ஒரு சின்ன சொல்யூஷன் தான் இது. இது என்னன்னா இந்த பியூட்டி பேக்குன்னு நீங்க கண்டிப்பா எல்லாரும் லேடிஸ் இப்போதான் ரஞ்சித் சார் ஓப்பனிங்ல சொன்னாங்க, லேடிஸ் தான் இந்த உமன் எம்பவர்மெண்ட். இன்னொன்று டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில 60% வந்து அதை கண்டிப்பா பாதிக்கும் மேலதான். அதனால வந்து நம்ம நல்லா சக்சஸ் பண்ணணும். சின்னதா ஒரு வே மட்டும் எடுத்துட்டு போலாம். வழக்கம் போல எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் இது நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இது எல்லாத்தையும் தாண்டி சின்ன சின்னதா ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். ரெகுலரா பியூட்டி பார்லர் போறீங்களா? அப்ப உங்களுக்கு வந்து பியூட்டி பார்லரோட செலவு ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு வே இருக்கு. ஏன்னா நிறைய டைம் போக மட்டும் இந்த உங்களுக்கு ஃபேஸ்ல இந்த மார்க் வருது. கண்டிப்பா லேடிஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, இந்த மார்க் இருக்கு, நாங்க எப்படி இது போகாம விட்டோம், பார்லர் போகாம விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒர்க் என்விரான்மெண்ட், வீட்டுல இருக்க லேடிஸ் அது எல்லாத்துக்குமே இது சம்மந்தம் ஆகும். இப்ப இந்த பியூட்டி பேக்கை வந்து நீங்க யூனிக்கா எடுத்துட்டு போகலாம். ஒன்று வந்து நம்ம மல்டிபர்பஸ் க்ரீமு. இந்த மல்டிபர்பஸ் க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த சோத்து கத்தாலையில அந்த க்ரீம் வந்து யூனிக்கா எடுத்து வச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த ஸ்கின் வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும், இப்போ சருமம்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கு, ஆயிலி ஸ்கின் இருக்கு. சில பேர்த்துக்கு எவ்வளோ பண்ணாலும் அந்த ஸ்கின்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த மாய்ஸ்சரோட அந்த ஸ்கின் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மல்டிபர்பஸ் க்ரீம் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஃபேஸ் பேக்கு, இது உங்களுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட் நம்ம ஆர்சியம்ல இந்த ஃபேஸ் பேக் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்மளோட இந்த ஃபேஸ் வாஷ் இது இதுல பாத்தீங்கன்னா T3 ஆயில். இப்ப நம்ம ஆர்சியம்ல என்னென்னலாம் அந்த யூனிக்னஸ் இருக்கு, நம்மளது யூனிக்கான ப்ராடக்ட் டீ தூள், கோதுமை மாவு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுல இருந்து அந்த யூனிக்னஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த T3 ஆயில்னு இருக்குங்க இந்த ஃபேஸ் வாஷ்ல. அது அது வந்து தனியா T3 ஆயில்னு நீங்க கேட்டீங்கனாலே அவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ஐட்டம் அது வந்து நமக்கு விலை கட்டுப்படி ஆகிற விஷயத்துல இங்க ஃபேஸ் வாஷ்ல இருக்கு. வித் அதான் எப்பயுமே சொல்லுவாங்கல்ல அந்த காம்பினேஷன், சின்னதா ஒரு பொருள்ல சரியா இல்லைனாலும் எல்லாம் அந்த காம்பினேஷனை கொடுக்கும் போது மெடிசன்ஸ் கூட அந்த மாதிரி ஜென்ரலா காம்பினேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் தான் நம்ம சித்தா ஆயுர்வேதம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த இந்த விஷயம் வந்து ஃபேஸ் வாஷ்ல இருக்குங்க. அப்புறமேட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த லிப் கேர். ஒரு மீட்டிங்ல மகாலட்சுமி அக்காவும் சொல்லியிருக்காங்க, ஸ்கின் டைப்ஸ் நிறைய இருக்கு நம்ம பாடியிலேயே, அது நம்ம லிப்ஸ் வந்து மெயினா நம்ம ஃபேஸ்ல பளிச்சுன்னு தெரியக்கூடிய விஷயம். அந்த லிப்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அவசியமான திங் அது இல்லாம ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் அண்ட் சைன் கீம் க்ரீம் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, டிவியில பார்த்து எல்லாரும் ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணாத ஆளே இல்லை. ஆனா வந்து
டைரக்டா அந்த ப்ராடக்ட் நேம் சொல்றதுனால இல்ல, அந்த கெமிக்கல்ஸோட இது எரியும் நிறைய பேத்துக்கு ஃபேஸ்ல போட்ட உடனே எரியும். அண்ணா டிவியில போடுறாங்க, நம்மளும் வெள்ளையாக மாட்டோமா அப்படின்னு போடுறது ரொம்ப ரொம்ப பரவலா இருந்த விஷயம். ஆனா இப்ப கொஞ்சம் ஒரு கேர், செல்ஃப் கேர் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆளுவீரா வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா ஆளுவீரா ஜூஸ் இன்டேக்கும் நமக்கு நல்லது, இன்னொன்று இந்த ஃபேஸ் பேக்கோட மிக்ஸ் பண்ணி அது ஃபேஸ்ல அப்ளை பண்ண போது ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்ப இது நான் இது இதுல வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு அதாவது ஃபுட் இன்டேக்கும் ரொம்ப முக்கியம், இந்த ஃபேஸ் இதை அப்ளை பண்றதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இதை வந்து டெய்லியும் நம்ம இந்த ஃபேஸ் பேக் பார்த்தோம் இல்லைங்க, இதை ஃபேஷியல்ல எப்படி ரீப்ளேஸ் பண்றதுக்குன்னு ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, டெய்லியும் மினிமம் 2 times நம்ம ஃபேஸ் வாஷ்ல வாஷ் பண்றது. இன்னொன்று, நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷில் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம மல்டிபர்பஸ் ஸ்க்ரீமை வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணும். ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா தலைகீழ இப்படி பண்ணுறது வந்து ரிவர்ஸ் இது தான் கொடுக்கும். அதனால கிளாக் வைஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம நல்லா தூங்கலாம். இன்கேஸ் இன்னொரு விதத்துலேயும் பெனிஃபிட்டு, தூக்கம் நல்லா வரும், கண்ணோட ஸ்ட்ரெயின்லாம் குறைஞ்சி. ஏன்னா இந்த ரேஸ்லேருந்துலாம் நிறையா நமக்கு அஃபெக்ட் ஆகிறனால நமக்கு அந்த ஃபேஸ்க்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஃபேஸ் மசில்ஸ்க்கு, அதனால நல்ல தூக்கம் வரும். நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி காலையில வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் போட்டு அப்ளை பண்ணிட்டு இந்த ஃப்ரெஷன்ஸ் க்ரீமை வந்து லைட்டா அங்கங்க டாட்ஸா வச்சுட்டு கிளியரா அப்ளை பண்ணுவோம். கிளியரா பண்ணும் போது வெளியில போறப்போ இந்த இந்த சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. இந்த நம்மளது ஃப்ரெஷன்ஸ் அண்ட் க்ரீம் போதும். அது நம்ம ஸ்கின்னுக்கும் ஸ்கின் கிட்ட அந்த போர்ஸ், மைனூட்டான போர்ஸ் இருக்கும் அந்த, அதுக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்து டெய்லி ரொட்டீனாக வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் நம்ம ஃபேஸ் பேக்கோட இந்த ஆளுவீரா ஜூஸ் கலந்து நம்ம போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour அப்ளை பண்ணியிருந்தோம்னா அந்த அந்த பர்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கம்ப்ளீட்னஸ் பியூட்டி பார்லர்லேருந்து நம்மளை நிகழ்த்தி வச்சுக்கலாம். டெய்லியும் நம்ம கரெக்டாக ஃபேஸ் அழகாகவும் வச்சுக்கலாம். இன்னொன்று, இப்போ வெளியில் போகிறது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், அதுக்கெல்லாம் வந்து இப்போ உஷாக்கா சொன்ன மாதிரி நீங்கள் பிபி க்ரீமும் அந்த நம்மளோட இதுல வந்து ஃபுட் இன்டேக்ல 2 பொருள் நான் கண்டிப்பா சொல்லிட்டே இருப்பேன். ஃபேஸோட க்ளோக்கு, அது அனாதன கோழி வந்து இது கண்டிப்பா வாயில போட்டு நம்ம நல்லா சப்பி தான் சாப்பிடணும். அது அந்த சீவிங் பண்ணக்கூடாது. அந்த இது பண்ணும் போது டேஸ்ட் பட்ஸ், அந்த மசில்ஸ், அந்த நர்வ்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவா இருக்கும். அதனால ஃபேஸ் ஃபேஸ்க்கு நமக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். இன்னொன்னு ரொம்ப இது வித்தியாசமா, இது ஏன் இங்க வச்சிருப்போம்னு நினைப்பீங்க, ஆனா வந்து குல்கந்து எல்லாருமே குடிக்கிற மாதிரி இந்த ரோஸ் இதை வந்து நம்ம தண்ணியில கலந்து அப்பப்ப லேடிஸ் எல்லாரும் நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேங்க. நமக்கு மந்த்லி மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை தாண்டி அந்த டயர்னஸ் இதுக்காக வந்து ஒரு எனர்ஜெட்டிக் கண்டினியூஸா ஒரு வேலை, மல்டி டாஸ்கிங்னாலே நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஒரு பெஸ்டா நம்மள திருப்பி சுறுசுறுப்பா வைக்கிறதுக்கும் உதவும், காஸ்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸ், ஃபேஸும் நல்ல ஒரு பிரைட்னஸ்க்கு கொடுக்கும். இது இது ரெண்டும் என்னோட சஜஷன்ல நான் சொல்றேன். ஃபுட் இன்டேக்கு, இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட் ஃபேஸ் பேக் வேண்டாம் அப்படிங்கிறப்ப இந்த ஃபேஸ் வாஷும் நம்ம கிளிசரின் சோப் மட்டும் நீங்க இந்த கலரை பார்த்து இதோட யூனிக்னஸ் இந்த பேக்கேஜ் பார்த்து கண்டிப்பா வாங்கிடுவாங்க. இந்த ரெண்டு மட்டும் நீங்க கையில எடுத்துட்டு போகலாம், மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கு டெமோ இல்லாம அது மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு. நம்ம இந்த T3 ஆயில் அப்படின்னு இந்த ஃபேஸ், ஏன் இந்த ஃபேஸ் வாஷ் அவ்வளோ பெருசா நம்ம சொல்றோம்னா, கண்டிப்பா சொல்றோம் அந்த T3 ஆயில் தான் அதோட யூனிக்னஸ். டீயோட அந்த நுனி இலையிலேருந்து அந்த ஸ்டெம்லேருந்து எடுக்கிறது, ஸ்கின் ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் இது யூஸ் பண்றது. அப்புறமேட்டு நம்ம இந்த கிளிசரின் சோப்பு, பியர்ஸ் டிவியில விளம்பரத்தை பார்த்து பியர்ஸ் யூஸ் பண்ணாதா இந்த அவ்வளவு பெருசா பாக்கெட்டுக்கு வலிக்காம இருக்கணும், ஸ்கின்னுக்கும் நல்லா இருக்கும்.
இன்னொன்று காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறது. இதை தாண்டி மெயினான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பவுடர் ஃப்ரெஷ் இன்கேஸ் நம்ம டிஎஸ் நிறைய பேர்த்துக்கிட்ட நான் பேசியிருக்கேன். இந்த பவுடர் நம்மளோட ஆசியமில் இருக்கிறதுல வந்து மூஞ்சு அந்த ஃபேஸில் அப்பாது. அதுக்காக இப்போ நம்ம அந்த காம்பாக்ட் பவுடர் வாங்க முடியா, இது ஒரு சொல்யூஷனாக ஏன் கொடுக்கலான்னா ஃப்ரெஷ் அண்ட் கீமை வந்து ரெண்டு தடவை போட்டுட்டு ஃபேஸில் இருக்க கொஞ்சம் அது காஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை கூட ரெண்டு தையும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷ் அண்ட் ஷைன் கிரீம். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பவுடர் நம்ம இது போடும்போது அவ்வளோ பெரிய க்ளோவாக இருக்கும். பெரிய லெவலுக்கு ஒரு ஒரு பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பியூட்டி பார்லர் போயிட்டு தான் போகணும், இல்லை அதுக்காக நான் ஃபேஷியல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த நம்மளோட இந்த பவுடர் வந்து அவ்வளோ பெரிய பிரைட்னஸ் கொடுக்கும். டெய்லி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக நிறைய லேடிஸ் டெய்லியும் நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அதை நேச்சுரலாக நம்மலாம் மஞ்சள் போட்டு ரொம்ப அழகாக சர்மத்தை இன்னமும் நம்ம காலத்து பெண்களோட ஃபேஸ்லாம் நமக்கு அவ்வளோ மனசில் நிற்கும். இன்றைக்கி வந்து சினிமாவில் இருக்கவங்களோ எல்லாமே ஒரு அட்ராக்டிவ்னஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு. இன்னொன்று நம்ம ஃபுட் க்ரீம் எதுக்கு இங்கே போட்டிருக்கோம், நம்ம ஃபுட் க்ரீம்னு பேர் தான் இருக்குது. இதை ஃபுட் க்ரீம்னா நீங்கள் அந்த வேர்டு மட்டும் எடுத்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து வீட் ஜெர்ம் ஆயில்னு. இந்த வீட் ஜெர்ம் ஆயில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் சோரியாசிஸ் என்சைமாலேருந்து பெரிய பெரிய ஸ்கின் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அது வந்து நம்மளோட ஃபுட் க்ரீமில் இருக்குது. அன்றைக்கி நம்மளோட எம்ராய்ட் சார் காமராஜ் சார் சொன்னப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அந்த ரேஷஸ் கூட இது போடலான்னு சொன்னாங்க. இன்கேஸ் யாருக்கெல்லாம் வந்து ஃபேஸில் அந்த கிராக்கு இதெல்லாம் இருக்கவங்களும் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் எரியுது இது மாதிரிலாம் சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்கின் இந்த ஃபுட் க்ரீமை வந்து கொஞ்சம் ஒரு 2-3 times அப்ளை பண்ணாலே நல்ல ரிசல்ட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்மளோட இந்த ஃபேஸ் பேக்கு நீங்கள் சொல்யூஷனாக கொடுக்கலாம். ஜென்ரலாக இதுதான் என்னோட சஜஷனு. நிறையா லீடர்ஸ் நமக்கு சொன்ன மாதிரி நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணணும், நம்மளும் நீட்டாக இருக்கணும். வெளியில் நம்ம கொடுக்கும் போதும் நம்ம ப்ராடக்டை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு யூனிக்கான ஸ்டைலு டிஃப்ரெண்ட்டான வேலை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ப்ராடக்ட்டு ஒரு ஃபேஷியலுக்கு ஒரு 550 கோல்டு ஃபேஷியல் ஒவ்வொரு சார்ஜ் இருக்கிற மாதிரி இதை வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் சொல்லலாம். ப்ரூவன் ரிசல்ட்டோடு கண்டிப்பாக ஒரு ரெண்டு டெஸ்டிமோனிஸ் எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் சொல்லலாம். குட் ஆர்சியம் எவ்ரி ஒன், தேங்க்யூ.